பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீ என் பக்கத்துல இருக்கிறதுக்கு ஈடாகுமான நீ என் உசுறு உசுறு இல்லாம உடம்பு மட்டும் எப்படி நான் இருக்க முடியும்? அதனால நான் நடப்பணமா தான் இருக்கேன். ஆனா இன்னும் எவ்வளவு காலம் நாம எப்படி பிரிஞ்சிருக்கணும்? எவ்வளவு நாள் நான் உன்னை பார்க்காம இருக்க முடியும்? சரவண கொலைகேசில என்ன தீர்ப்பு கிடைக்கும்? அதுல இருந்து மீண்டும் மறுபடியும் எப்ப என்னை தேடி வர போறேன்னு இந்த கேள்விங்களுக்கு எல்லாம் என்ன விடன்னு சொல்லு. இதுல இருந்து மீண்டும் வரத்துக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாருன்னு. தெரியல குட்டிமா, எந்த கேள்விக்கும் எந்த பதிலும் என்கிட்ட இல்ல குட்டிமா. எந்த பாதை எந்த வழினும் தெரியல குட்டிமா. எல்லாம் அந்த சாமிக்கு மட்டும்தான் தெரியும். அந்த சாமி என்ன சொல்லுதோ அதை செஞ்சுட்டு போயிடுவோம். உண்மையான பாசம் தோக்காதுன்னா நாம தோக்க மாட்டோம் குட்டிமா. மாம்சி என்னதான் அவர் தங்கச்சியை தூக்கி எறிஞ்சிட்டு என் கூட வாழ்றேன்னு சத்தியம் செஞ்சு கொடுத்தாலும் அவர் தங்கச்சி ஞாபகம் அவரை விட்டு இன்னும் போகல. இன்னும் மாம்ச துளசிய நினைச்சு கவலைப்பட்டுட்டு தான் இருக்காரு. பாவம் மாம்சு, மாம்சு மனசளவுல ரொம்ப உடஞ்சு போயிருக்காரு. நம்ம வீணா அவர் மேல கோவப்பட்டு சண்டைய போடுறதுல எந்த பலனும் இல்ல. சின்ன வயசுல இருந்து தங்கச்சி தங்கச்சின்னு குழந்தை மாதிரி அவளை கண்ணுக்குள்ளேயே வச்சு பாத்திருக்காரு. இத்தனை வருஷமா வளர்த்த இந்த பாசத்தை நாலு நாள்ல அவரால் எப்படி தூக்கி எறிய முடியும்? மாம்சி எனக்கு செஞ்ச சத்தியத்தை காப்பாத்த மனசுக்குள்ள போராடிட்டு இருக்காரு. இதுக்கு நாம தான் ஏதாவது செஞ்சாகணும். என்ன பண்ணலாம்? நல்ல ஐடியா. வீட்டுக்குள்ளேயே இருந்தா மாம்சுக்கு துளசி ஞாபகம் வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால மாம்ச எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போய் அவரை சந்தோஷமா பாத்துக்கணும். எப்படியாவது அவர் துளசிய நினைக்காத அளவுக்கு அவரை வேற பக்கம் திசை திருப்பணும். கொஞ்சம் கொஞ்சமா அவர் மனச முழுசா நம்ம பக்கம் கொண்டு வரணும்.